என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு, அழகா இருந்த காதல் வருமா? ஹலோ மைடியர் நெட்டி ஃபர் யூஎஸ் எல்லாத்தையுமே பெரிய வணக்கம். தளபதி 63 அதாவது வந்து சர்க்கார் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன படமாக இருக்க போகுது, ஜனவரியில் மட்டும் ஷூட் போகுது, அட்லீ அவர்கள் தான் டேரக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சது, எதுவுமே கன்ஃபார்ம் இல்லாமல் இருந்துச்சு. அப்படி ஒவ்வொன்றா கன்ஃபார்ம் பண்ணாங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், டிஓபி, எடிட்டர், தளபதி மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்னிக்கல் வைஸில் வந்து எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, காஸ்டிங் வைஸில் வந்து எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபார்ம் ஆச்சு, ஒரு பெக்குலேஷன் போச்சு, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆச்சு, மறுபடியும் ஒரு பெக்குலேஷன் போச்சு, கன்ஃபார்ம் ஆச்சு, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து பார்ப்போம், ஒரு தடவை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா, விவேக் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல காமெடிக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்க. ஒரு மேடையில் விவேக் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, சத்தியமாக தளபதி 63 நான் நடிக்கிறேன் அப்படின்னாரு. யோகி பாபு அவர்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அதுவும் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆச்சு, யோகி பாபும் இதில் நடிக்கிறாரு. ரெண்டு காமெடியும் வந்து அட்லீ அவர்கள் வச்சிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு தெரியல மெர்சலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி காமெடி இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம தளபதி 63 வந்து ரெண்டு காமெடியும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோயின்ட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, சம்மந்தா அவர்கள்ட்டையும் நயந்திரா அவர்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. நம்ம அட்லீ அவர்கள் வந்து ரெண்டு படத்துலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ரெண்டு ரெண்டு பேர் தான் வச்சிருப்பாரு. நம்ம தெரியல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எமி ஜாக்சனும் சம்மந்தாவும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் காஜல் அகர்வால், அப்புறம் நம்ம சம்மந்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நித்யா மேனன் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின்ஸுக்கு வந்து பஞ்சமே இருக்காது நம்ம அட்லீ அவர்கள் படத்தில். ஸோ தளபதி 63 வந்து நயந்திரா அவர்கள் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஒரு ஹீரோயின்ட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல வரும்ல, அதை நான் வந்து கடைசியில் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வில்லனுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. வில்லன் யார் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அருண் விஜய் அவர்கள்ட்ட போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான சில பெக்குலேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அருண் விஜய் அவர்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து சக்கச்சிவந்த வானம், அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் வந்து வில்லனாக பண்ணி நல்லா சும்மா மாஸ் காட்டியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி நம்ம தளபதி 63 அவர்கிட்ட வில்லனாக அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து வந்த சான்ஸ் வந்து உடவே மாட்டார், ஏன்னா வந்து முந்தைய காலத்தில் வந்து ஒரு படங்கள் எதுவுமே கிடைக்காம இருந்தது. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அவர் கிடைக்கிற ரோல் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் ஆஃப் ரோலில் கிடைக்குது, சும்மா அடிச்சு நோத்தின்னு போயிட்டே இருக்காரு. அவரை பார்க்கவே ஒரு ஆடியன்ஸ்லாம் உள்ளே வராங்க, கண்டிப்பாக அருண் விஜய் நடிச்சிருக்காரா, சும்மா வெறித்தனமாக நடிச்சிருப்பாரு, அவர் ஆக்டிங் மட்டும் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குதே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவரோட வேடிங், அவரோட ஸ்டைலாம் எடுத்து போய் மியூசிக்கில் வந்து செம ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி அருண் விஜய்க்கு வந்து இப்போ ரெடியான கிரேஸான ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அருண் விஜய் வந்து இந்த தளபதி 63 வாய்ப்பை பயன்படுத்திட்டார் அப்படின்னா இன்னும் ஒருபடி லெவல் மேலே வேற லெவலில் போயிடுவார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து பெக்குலேஷன்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அருண் விஜய் அவர்கிட்டையும் பெக்குலேஷன் இந்த மாதிரி அவர்கிட்ட போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு, அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடும் ஆயிரும் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த லெவலில் தளபதி 63 வில்லனா பண்ண போறாரு, எந்த லெவலில் இருக்க போகுது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம அட்லீ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்பவுமே ஹீரோயின்க்கு பஞ்சிருக்காது, ரெண்டு மூணு வைப்பார், ரெண்டு ஹீரோயின் மூணு வச்சிருப்பாரு அப்படின்னு அவர் படத்தில். ஸோ அதே மாதிரி நயந்திரா அவர்கள் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. இன்னொரு ஹீரோயின் யாரு அப்படின்னா அந்த நியூஸை வந்து எங்கள் பிரவீன் கேஎஸ் அவர் வந்து பண்ணியிருக்காரு, அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ தளபதி 63 அருண் விஜய் வில்லனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது கிடையாது, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. எங்களுக்கு டி ஃபாரின் யூடியூப் பேஜ் மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமா சொல்லலாம் உடனுக்குடனே டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு இருக்கோம், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.